நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களுக்கு அளிக்கும் வாக்குறுதிகள் இதுதான். உங்களை துன்புறுத்துவார்கள், சிறையில் அடைப்பார்கள், ஆளுநரிடம் இழுத்துச் செல்வார்கள், சிலரை கொல்வார்கள், வெறுப்பார்கள். இவைதான் இயேசுவை பின்பற்றுவோருக்கான பரிசு. இவற்றை போன்ற செயல்களை மனித மனம் இயல்பாக விரும்புவதில்லை. ஆனால் இயேசு இவற்றை எதிர்கொள்ள கொடுக்கும் ஆறுதலான, திடமான, நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளும் உள்ளன. உங்களுக்கு ஞானமும் நாவன்மையும் கொடுப்பேன், கவலைப்பட வேண்டாம், மன உறுதியோடு நின்று வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்கிறார். கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் இரண்டு மகன்களோடு உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார். நம் நாட்டில் கந்தமாலில் கிறிஸ்தவர்களின் வீடுகள் சூறையாடப்பட்டு எரிக்கப்பட்டன. கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வாழும்போது துன்பங்களை மக்கள் நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்றனர். 1995 சகோதரி ராணி மரியா மத்திய பிரதேசத்தில் நிலமில்லா விவசாய கூலிகளுக்காக போராடினார். விவசாய கூலிகள் பலர் துன்புறுத்தப்படுவதைக் கண்ட ராணி மரியாள் மிகவும் துன்புற்றார். ஆனால் அவர் பேருந்தில் சென்றபோது அவரை குத்தி கொன்றனர். நற்செய்தியை முழுமையாக வாழ்ந்த ராணி மரியா திருச்சபையின் இந்திய மண்ணின் புனிதையாக திகழ்கின்றார்.